இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ராபர்ட் மோரிசன். 1782 பிறந்து 1834 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். 19வது நூற்றாண்டில் முதல் பாதியிலே சீனா தேசத்திற்கு மிஷனரியாக சென்றவர் ராபர்ட் மோரிசன். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின வேதத்தின் காலேப் இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் என்று ஜெபித்தது போல, உலகிலே அதிக கடினமான பணித்தளத்தை எனக்கு தாரும், அங்கு உமக்கென்று ஊழியம் செய்வேன் என்ற மோரிசனின் ஜெபத்திற்கேற்ப சுவிசேஷம் வெளிப்படையாக சொல்ல அதிக தடையிருந்த சீனா தேசத்தில் 25 வருடம் பணிபுரிந்து பல கடின பாதைகளை கடந்து சீன மொழியில் வேதத்தை முதலாவது மொழிபெயர்த்து அழியாது கிறிஸ்துவின் வார்த்தையை சீன மக்களின் கரத்தில் தந்தவர் மோரிசன். 1782 ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மோரிசன் 8 பிள்ளைகளில் கடைசி மகனாவார். தனது தந்தையின் காலணிகள் செய்வதற்கான மர அச்சுகளை உற்பத்தி செய்யும் கம்பெனியில் சிறு வயதிலிருந்தே உதவி வந்தார் மோரிசன். தேவ பக்தியுள்ள அவரது தந்தையின் மூலம் தனது ஓய்வு நேரத்தை வேதத்தை கற்பதில் செலவிட்டார். விளையாடுவதற்கு சிறிது நேரமே ஒதுக்கிவிட்டு தனது சபை போதகரிடம் கிறிஸ்துவை குறித்தும் வேத பாடங்களை ஆராய்ந்து அறியவும் நேரம் செலவழித்தார். தனது 15 வயதில் உண்மையான மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவுக்குள் அனுதினமும் வளர ஆரம்பித்தார். சில மிஷனரி ஸ்தாபனங்களில் மாத பத்திரிகைகளை வாங்கி வாசிக்கும் போது இயேசுவை பற்றி அறியப்படாத வெளிநாட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்கு ஏற்பட்டது. தானும் ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்ற பாரம் அனுதினமும் அவரை உந்தி தள்ள தனது தரிசனத்தை குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவரது தாயாரோ தான் உயிரோடு இருக்கும் வரை வெளிநாட்டிற்கு எங்கும் மோரிசன் போகக்கூடாது என்பதில் அதிக உறுதியுடன் இருந்தார். தேவனின் வேலைக்காக காத்து கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருந்தார் மோரிசன். அவரது 20வது வயதில் அவரது தாய் அதிக சுகவீனப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருந்ததால் தாயை அன்புடன் கவனித்து அவரது கடைசி நாட்களில் கூட இருக்க கிடைத்த வாய்ப்பை நினைத்து தேவனை துதித்தார். 1802 ஆண்டு அவரது தாயார் மரித்து போனார். தாயின் மரணத்திற்கு பிறகு இங்கிலாந்து சென்று 2 வருடம் மிஷனரி பயிற்சி பெற்றார். லண்டன் மிஷனரி சங்கத்திற்கு விண்ணப்பித்த போது இவரை தங்களது மிஷனரியாக ஏற்றுக்கொண்டனர். அதிக சந்தோஷமடைந்த மோரிசன் தனது குடும்பத்தினருக்கு இதை அறிவித்த போது, இங்கிலாந்து தேசத்திலே ஊழியத்திற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் போது அந்நிய தேசத்தில் போய் உன் வாலிப வாழ்வை ஏன் வீணாக்க வேண்டும் என்று சோர்வடைய செய்தனர். எனினும் தனது ஊழிய அழைப்பில் மோரிசன் உறுதியாய் நின்றார். சீன தேசத்தை குறித்து பாரத்தை பெற்ற மோரிசன் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது லண்டன் பட்டணத்திலே சீன மொழியை ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். லண்டன் மிஷனரி ஸ்தாபனமும் இவருடன் சீனா செல்ல ஏற்ற சக ஊழியர்கள் கிடைக்கும் வரை காத்திருக்க சொன்னது. 1807 ஆண்டு வரை சரியான சக ஊழியர் கிடைக்காது போனதால் இவரை தனியாகவே சீன தேசத்திற்கு அனுப்ப தீர்மானம் எடுக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி இவரை கப்பலில் பயணம் செய்யவும் சீன தேசத்தில் குடியேறவும் அனுமதி தர மறுத்தது. எனவே முதலில் அமெரிக்க தேசம் சென்று அங்குள்ள மாநில செயலாளரான ஜேம்ஸ் மேடிசனிடம் ஒரு அறிமுக கடிதம் பெற்றுக்கொண்டு அமெரிக்க கப்பலில் சீன தேசத்திற்கு புறப்பட்டார். 7 மாத பிரயாணத்திற்கு பிறகு 1807 ஆண்டு செப்டம்பர் மாதம் சீனாவில் உள்ள கேண்டன் என்ற பகுதிக்கு வந்து சேர்ந்தார். கேண்டனில் இருந்த அமெரிக்க கவுன்சில் இவரை ஏற்றுக்கொண்டது. ஆனால் கிழக்கிந்திய கம்பெனியர் இவரை சந்தேக கண்கொண்டு கண்காணிக்க ஆரம்பித்தனர். ஏனெனில் அந்நாட்களில் கிழக்கிந்திய கம்பெனியர் சுவிசேஷம் சொல்வதற்கு முற்றிலும் தடை செய்து வியாபாரத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தினர். எனவே மோரிசனுக்கு சீன மொழியை கற்பது கூட அதிக ரகசியமாய் செய்யப்பட வேண்டியதாயிற்று. சக ஊழியர் கூட இல்லாதது அதிக தனிமையை உணர வைத்தது. வீட்டிலிருந்தும் கடித தொடர்பே இல்லாதது அவரை அதிகமாய் சோர்வுறச் செய்தது. சுவிசேஷத்தை வெளிப்படையாக பிரசங்கிக்க கூடாது என்ற தடை கேண்டனில் இருந்த போதும் மோரிசன் தனது நேரத்தை வீணடிக்கவில்லை. 2 ரோமன் கத்தோலிக்க நண்பர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் சீன மொழியை கற்றுக்கொள்ள சென்றபோது அவர்கள் ஒப்புதல் தெரிவித்த போதும், உமக்கு எங்கள் மொழியை சொல்லித் தருவதால் எங்கள் உயிருக்கு ஆபத்து உண்டு, அதிகாரிகள் எங்களை கைது செய்து கொடுமைக்கு ஆளாக்குவதற்கு முன் நாங்களே எங்களை மாய்த்துக் கொள்ள எப்போதும் விஷமைத்து உள்ளோம் என்றனர். இவர்களிடம் ஜபத்துடன் மொழியை நன்கு கற்றுக்கொண்டு முதலில் சீன அகராதியை உண்டு பண்ணி ரகசியமாக வேதத்தையும் மொழிபெயர்க்கலானார். கேண்டன் வந்த 18 மாதத்திலே சீன மொழியில் அகராதியை ஆயத்தம் பண்ணி தந்த மோரிசனை கிழக்கிந்திய கம்பெனியார் பாராட்டி அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் என்ற பதவியை தந்து மாத வருமானமும் தர முன்வந்தனர். சீன தேசத்தில் வாழ்ந்து வந்த இங்கிலாந்து மருத்துவரின் மகளான மேரி மார்டேனை திருமணம் புரிந்தார். சீனா தட்பவெட்ப சூழ்நிலையில் மேரி அதிகமாக சுகவீனமடைந்து 1815 ஆண்டு தனது 2 சிறு குழந்தைகளுடன் இங்கிலாந்து போக நேர்ந்தது. அதிகமான வேதனையுடன் அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பிய மோரிசன்
தன்னுடைய முழு நேரத்தையும் ஊழியத்தில் செலவிட்டார். 6 வருட பிரிவுக்கு பிறகு மேரியும் பிள்ளைகளும் 1821 சீனா வந்தபோதிலும் சிறிது நாட்களிலேயே மேரி சுகமீனமடைந்து மறித்து போனார். 9 வயது மகள் ரெபேக்காவும் 7 வயது மகன் ஜானும் மறுபடியும் இங்கிலாந்து தேசத்திற்கு கல்விக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். குடும்ப வாழ்வில் பல கஷ்டங்களையும் மனவேதனையும் அனுபவித்த மோரிசன் பிள்ளைகள் போன பிறகு தனிமையில் வேதத்தை மொழிபெயர்ப்பதில் முழு கவனத்தையும் செலுத்தினார். சீன மொழியில் அவரது அறிவுத்திறன் வெகுவாக விருத்தியடைந்தது. சுவிசேஷத்திற்கு சீனாவில் முதல் மிஷினரியாக இவர் கருதப்பட்டாலும் பகிரங்கமாக சுவிசேஷம் சொல்ல முடியவில்லை. ஊழியத்தின் முதல் விசுவாசிப்பட்டம் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 7வது வருடமே கிடைத்தது. மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் சீன அதிகாரிகள் பிரிட்டிஷ் அதிகாரிகளின் கவனத்தில் இல்லாத பகுதியில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. சீனாவில் வாழ இடம் கிடைத்ததே கிழக்கு இந்திய கம்பெனியாரின் ஆதரவால் தான். கிழக்கிந்திய கம்பெனியார் இவரது சுவிசேஷ பணிக்கு அதிக தடையாக இருந்தனர். 1815 சீன மொழியில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்ட போது கம்பெனியார் மோரிசனை வேலை நீக்கம் செய்தனர். அதிக கவலையுற்ற மோரிசன் தேவனை பற்றி கொண்டு ஜபித்த போது அவரது வேலை நீக்க உத்தரவு அமலாக்கப்படாமல் ரத்து செய்யப்பட்டது. மோரிசனின் சீன மொழி ஞானம் கம்பெனியருக்கு அவசியமாக இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியரின் அச்சுறுத்தலும் சீனாவில் இருந்த ஒரு சில கிறிஸ்தவர்களின் எதிர்ப்பும் இவரது ஊழியத்திற்கு அதிக தடையாக இருந்தது. எனினும் 1824 வேதத்தை முழுவதும் சீன மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இங்கிலாந்து தேசத்திற்கு விடுமுறைக்கு சென்று 2 வருடம் அங்குள்ள பல பகுதிகளில் சீன தேசத்தின் தேவையை பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் மிஷினரியாக வர முன் வந்தவர்களுக்கு சீன மொழியை கற்றுக் கொடுத்தார். சீன பெண்கள் மத்தியில் கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறி தனது வீட்டிலே ஊழிய வாஞ்சியுள்ள பெண்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தினார். அந்த வகுப்பில் பயின்ற அநேகர் பின் சீனாவிற்கு மிஷினரியாக சென்றனர். அவர்களில் ஒருவர்தான் சீனா சென்ற மிஷினரி மேரி அலடர்ஸே. 1826 மறுபடியும் சீனா வந்து கேண்டன் பகுதியில் தனது பணியை செய்தார். சில கிறிஸ்தவ இலக்கியங்களையும் சீன மொழியில் மொழிபெயர்த்தார். இங்கிலாந்து சீன தேசத்திற்கு இடையே உள்ள வியாபார தொடர்புகளுக்கு மத்தியஸ்தராக பணிபுரிந்தார். கம்பெனி வேலை ஊழியம் என்று அதிக வேலை பழுவினால் பலனிழந்து சுகவீனப்பட்டு 1834 மறித்து போனார். இவரது மரணத்திற்கு பிறகு சில நாட்களிலே கிழக்கிந்திய கம்பெனியாரும் சின்ன அரசியல் நிலைமையினால் சீனாவை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. சீனாவில் 25 வருடம் கடினமாக பணி செய்தும் சிலரை மட்டுமே கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி முடிந்த போதிலும் வேதத்தை சீன மொழியில் மொழிபெயர்த்து அழியா பணி செய்தார். கடினமான பணித்தளத்திலும் ஆண்டவருக்காக சாதனை புரிய நம்மில் எத்தனை பேர் ஆயத்தம்!